என்டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐகான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து ஆல் நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டா அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். சார்வரி வருடம் புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மகர ராசி. மகர ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள், மகரத்தின் ராசி மகர ராசியின் அதிபதியாகிய சனி பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார். 12 இடத்திலே ராசிக்கு 12 குரு, 5 ராகு, 11 கேது. மாதத்தின் முற்பகுதியில் அதாவது முதல் 15 நாட்கள் 4 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பின்பு வக்ரம் பெற்று அடுத்த 15 நாட்கள் 3 இடத்திலே சஞ்சரிப்பார். மாதத்தின் முதல் 10 நாட்கள் 7 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவான் அடுத்த 20 நாட்கள் 8 இடத்திலே சஞ்சரிப்பார். 9 இடத்திலே சூரியன், 10 இடத்திலே புதன். இது மகர ராசி அன்பர்களுக்கான இந்த மாத கிரக நிலைகள். சரி, இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்று பார்ப்போம். முதலில் செவ்வாயை எடுத்துக்கொண்டால் மாதத்தின் முதல் பாதி அதாவது முதல் 15 நாட்கள் 4 இடத்திலே, ராசிக்கு 4 இடத்திலே சஞ்சரிப்பார். 4 இடம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் ஆகியோரை குறிக்கக்கூடியது. 4 இடம் தாயார் ஸ்தானம் என்பதால் 4 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தாயாரின் உடல் நலனை பாதிப்பார். 4 இடம் சுகஸ்தானம், ஜாதகரின் அங்கே சஞ்சரிக்கக்கூடிய பாவக்கோளான செவ்வாய் ஜாதகரின் சுகத்தை கெடுப்பார். அதாவது ரணங்களை உண்டாக்கி ஜாதகரின் சுகத்தை கெடுப்பார், ஆரோக்கியத்தை கெடுப்பார். அது மட்டுமல்லாமல் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமாக சில பின்னடைவுகளையும் உண்டாக்குவார். அதே செவ்வாய் பகவான் அடுத்த 15 நாட்கள் 3 இடத்திலே சஞ்சரிப்பார். 3 இடம் உபஜயஸ்தானம். நாம் ஏற்கனவே கூறியுள்ளது போல உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பாவக்கோள்கள் கோச்சார ரீதியாக மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் 3 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜாதகருக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். பயிர், மனை, பூமி மூலம் லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்திலே ஜாதகர் எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வார். ஆள் அடிமை ஆபரண யோகம் உண்டாகும். கல்வி கேள்விகளில் ஜாதகருக்கு தேர்ச்சி உண்டாகும். பால் பாக்கியம் பெருகும். இது ஆக 3 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜாதகருக்கு எல்லா விதத்திலும் நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் முதல் பாதியில் 7 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவான் அடுத்த பாதியில் 8 இடத்தில் சஞ்சரிப்பார். அதாவது முதல் 10 நாட்கள் 7 இடத்திலே சுக்கர பகவான் சஞ்சரிப்பார். 7 இடம் கலத்திரஸ்தானம், சுக்கரன் கலத்திரகாரகன். கலத்திரகாரகன் கலத்திரஸ்தானத்திலே சஞ்சரிப்பது காரகோ பாவநாஸ்தி. அதாவது கலத்திரகாரகன் ஒரு பாவக்காரகன், அந்த பாவத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. காரகோ பாவ நாஸ்தி என்ற விதிப்படி 7 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவான் மனைவிக்கு உடல்நல பாதிப்பையும் கணவன் மனைவியிடையே பிரச்சனையையும் கொடுப்பார். அதே சமயம் அடுத்த பாதியில் 8 இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சுக்கர பகவான் மிகுந்த நன்மைகளை செய்வார். ஜாதகரின் ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் விருத்தியாகும், தன விருத்தி உண்டாகும். வீடு, வண்டி, வாசல், சொத்து, சுகம் இவை சம்பந்தமாக அனுகூலமான செய்திகள் ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகரின் மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் அதிகமாகும். ஆக 8 இடத்திலே உள்ள சுக்கர பகவான் எல்லா வகையிலும் ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்ததாக 9 இடத்திலே சூரியன். 9 இடம் தகப்பன் ஸ்தானம், சூரியன் தகப்பன் காரகன். தகப்பன் காரகனாகிய சூரிய பகவான் தகப்பன் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது காரகோ பாவ நாஸ்தி என்ற விதிப்படி தந்தையாருடன் கருத்து மோதல்களையும் சண்டை சச்சரவுகளையும் உண்டாக்கும். தந்தையாரின் உடல் நலன் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படலாம். அடுத்தது 10 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார். மாதம் முழுவதும் எதிரிகளை ஜாதகர் எளிதாக வெற்றி கொள்வார். புதிய பதவி ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகரின் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு அதிக தன லாபம் கிடைக்கும். புதனின் காரகத்துவ தொழில்களான ஸ்டேஷ்னரி ஷாப், புத்தக விற்பனை, ஆடிட்டர் சம்பந்தமான தொழில், ஆடிட்டர் தொழில் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மனைவியால் தன லாபம் உண்டாகும். எதிரியின் தினமும் ஜாதகரை வந்து சேரும். சரி, அடுத்ததாக 5 இடத்திலே ராகு, 11 இடத்திலே கேது.
ஐந்தில் உள்ள ராகு எப்பொழுதுமே ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலே எந்த இடத்தில் சஞ்சரித்தால் கூட, ஐந்தாம் இடத்திலே என்று இல்லை, எந்த இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்தாலும் அந்த இடத்தின் பொருள் காரகத்துவத்தை விரிவுபடுத்திவிட்டு உயிர் காரகத்துவத்தை பாதிப்பார். இது ஒரு பொதுவான விதி. அந்த வகையில் ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ராகு வித்தையில் ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வார். அதாவது செய்யி தொழிலில் அல்லது நீங்கள் மேற்கொள்ளும் வித்தையில் ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வார். பத்திரிகை தொழில் செய்பவர்களும் சொற்பொழிவு ஆற்றுபவர்களும் நடிகர்களும் நடிகைகளும் வியாபார துறையில் பணிபுரிபவர்களும் இந்த காலகட்டத்தில் ராகுவின் தயவால் நல்ல வருமானம் ஈட்டுவார்கள். அதே சமயம் உயிர் காரகத்துவத்தை ராகு எந்த பாவத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த பாவத்தின் உயிர் காரகத்துவத்தை பாதிப்பார் என்ற விதிப்படி ஐந்தாம் இடத்தின் உயிர் காரகத்துவமாகிய புத்திரஸ்தானம் இல்லையே ஐந்தாம் இடம், அந்த ஐந்தாம் இடத்தின் உயிர் காரகத்துவமாகிய குழந்தைகளின் உடல் நலனை கொஞ்சம் பாதிப்பார் என்பதால் அது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் கண்டிப்பாக நற்பலன்களை செய்வார். ஏனென்றால் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்க கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கக்கூடிய பாவக்கோள்கள் எப்பொழுதுமே நற்பலன்களை கொடுக்கும் என்ற விதிப்படி பைதோ 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் தனதானிய விருதியை கொடுப்பார். உத்தியோகம் அல்லது தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஜாதகர் தன்னுடைய எதிரிகளை வெற்றி கொள்வார். நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். ஆக 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நற்பலன்களை கொடுப்பார். அடுத்தது மகரத்தின் ராசிநாதனாகிய சனி பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார். ஏழரை சனியிலே ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிற ஏழரை சனி காலத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலம், அந்த குறிப்பாக அந்த 2.5 வருடங்கள் தான் சனி கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமாக கொடுப்பார். தொழில், குடும்பம், தனம் இவை சம்பந்தமாக ஜாதகருக்கு பெரிய பின்னடைவுகளை ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார். இருந்தால் கூட மகரம் என்பது சனியின் சொந்த வீடு என்பதால் கடமைகளை கண்டிப்போடு செய்வதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்போடு கடமைகளை செய்யும் சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கருணையும் கலந்து தன்னுடைய கடமையை செய்வார். ஆகவே கெடுபலன்கள் பெருமளவில் ஜாதகரை பாதிக்காது. இருந்தாலும் இந்த காலத்தில் ஜாதகருக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஆகியவை கண்டிப்பாக ஏற்படும். அதை தவிர்க்க முடியாது. மேலே சொன்ன அந்த கெடுபலன்கள் குறைவதற்கு அப்பன் காலபைரவரை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் சனி தரும் கெடுபலன்கள் பெருமளவு குறையும். அடுத்ததாக 12ஆம் இடத்திலே குரு. 12ஆம் இடம் என்பது குருவிற்கு ஏற்ற இடம் அல்ல. தேவையற்ற அலைச்சல், முறையற்ற போட்டி, அதில் தோல்வி, அதனால் அல்லது அதன் விளைவாக உடல் சோர்வு, மனச்சோர்வு ஆகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் அதே சமயம் 12ஆம் இடத்திலிருந்து 4-8ஆம் இடங்களை பாயர்த்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சுகத்தை மேம்படுத்துவார். அதாவது வேறு கோள்கள் தரக்கூடிய ஆரோக்கிய குறைவை சனி குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் மேம்படுத்துவார். ஆரோக்கிய குறைவை குறைத்து ஆரோக்கிய குறைவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். ஆயில் விருதியையும் கொடுப்பார். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது குரு வருஷ கோள்களான முக்கியமான வருஷ கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவானுடைய ஆதரவு பெரிய அளவில் இல்லை என்றாலும், மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்காது என்றால் கூட, மற்ற கோள்களின் தயவாலும் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பாவக்கோள்களான செவ்வாய், கேது போன்ற கோள்களின் தயவால் ஓரளவுக்கு சுமாரான மாதமாக இந்த மாதம் சென்றுவிடும்.